இவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய வையை புயல் வையப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இடையில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சூறாவளி புயலே எனக்கு அடிச்சிச்சு. எனக்கு இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 4 வருஷமாக நான் நடிக்காமல் இருந்தது இல்லாமல் உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் ஏன் இன்றைக்கி இவ்வளோ பேர் நம்ம இந்த இடத்துல ஒன்றா உட்கார்ந்துருக்கோம்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். எனக்கு வாழ்வு கொடுத்து என்னை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தி இன்றைக்கி உங்கள் முன்னாலேலாம் கொண்டாந்து நிப்பாட்டின என்னுடைய அண்ணன் சுபாஷ்கன் லைக்கா தயாரிப்பாளர். திரையுலகம்தான் நான் மட்டும் இல்லை, திரையுலகம் பாதித்து இந்த உலகமே பாதித்து போச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை கடந்து இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு திருப்பி இப்படி ஒரு வாழ்வு வந்தது. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், மக்களுக்கு நன்றி சொல்லுவோம். என்னை வாழ வைத்து எனக்கு எனக்கு வாழ்வு கொடுத்து வரப்பிரசாதம் மாதிரி தந்த என்னுடைய மக்களுக்கு முதல்ல என்னுடைய வனமான நன்றியை தெரிவிச்சுக்கேன். யார் நானா? ஆத்தாடி அந்த ஏரியா பக்கமே போக மாட்டேன். அந்த சாவகாசமே நம்மளுக்கு வேளாம்யா. அது ஏன்னே பழச போகிறான். அதாவது அதெல்லாம் போய் எடுத்தோம்னா வேளாம் விடுங்க, வேறு எதாவது பேச போனேன். புதுசாக நல்லா புதுசாக புதுசாக எதாவது நல்லா பேசுவேன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களை கொடுத்து நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்களை வரவேற்கலாம். இயக்குனர் சுராஜ் சார் அவர்கள் இருக்காங்க, திரு ஜி கே எம் தமிழ்குமரன் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. ஒரு பிரம்மாண்ட கூட்டணி, மிகப்பெரிய கைத்தட்டல்களை கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் திரு சுபாஷ் கடன் வழங்கும் இயக்குனர் சுராஜ் அவர்களின் இயக்கத்தில் வைகை புயல் வடிவேலு அவர்களின் நடிப்பில் உருவாக இருக்கும் நம்ம எல்லார் மத்தியில் மிக பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கும் ப்ரொடக்ஷன் 23 இந்த படத்துடைய துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைவரையும் லைகா குழுமத்தின் தலைவர் திரு சுபாஷ்கரன் மற்றும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஹெட் திரு ஜி கே எம் தமிழ்குமரன் சார்பாக அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கூட்டணி, சூப்பர்வான காம்போ இணைஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு கூட்டணியில் எப்போ படம் வரும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த தருணம் இனியிலிருந்து அப்படியே துவங்குது அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல நான் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி சில வார்த்தைகளை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா லைகா டெல் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அது மூலமாக அப்படியே படிப்படியாக நிறைய விஷயங்கள் அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அறக்கட்டளை தொடங்கி கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ உதவி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறமா பிரம்மாண்டமாக லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை இறக்குனாங்க. சாதாரணமாக இல்லை, கத்தி அப்படின்ட்டு ஒரு ஷார்ப்பான படம் மூலமாக இவங்க வந்து இறங்கினாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள், எல்லாமே பிரம்மாண்டமான படங்கள். பிரம்மாண்டம் அப்படின்னா அந்த காட்சி அமைப்பதில், படங்களை கொடுக்கறதுலன்னு தாண்டி அந்த கதையில் வந்து ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை தான் வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது இவங்களுடைய 23வது படமாக இது அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய வெயிட்டேஜாக வந்து இந்த படம் டெஃபினெட்லி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வடிவேலு சாரே சொல்லிட்டாரு, சுபாஷ் கரன் சபாஷ் கரன் அப்படின்ட்டு எல்லாருமே சபாஷ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த படம் நிச்சயமாக இருக்கும். ஸோ லைகா ப்ரொடக்ஷன்ஸே திரு ஜே கே எம் தமிழ்குமரன் அவர்கள் இருக்காங்க. வெல்கம் சார், கைத்தட்டல்களை கொடுக்கலாம். அடுத்ததா சுராஜ் சாரை பத்தி சில வார்த்தைகள் சொல்லும். மாசான படங்களை கொடுக்கக்கூடிய இயக்குனர். அவருடைய படங்கள் வந்து கமர்ஷியல் படங்களா இருக்கும், என்டர்டைன்மெண்ட் படங்களா இருக்கும், காமெடி நிறைஞ்சு இருக்கும், ஃபேமிலி படமா இருக்கும், ஹிட் பாடல்கள் இருக்கும், இது எல்லாத்துக்கும் மேல நல்ல குடும்பப்பாங்கான கதைகள் அந்த படத்தில் இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்படி எல்லாமே அவருடைய படத்தில் வந்து இருக்கும். அவருடைய முதல் படம் வந்து மூவேந்தர், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான படம். இப்போ 3 வேந்தர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. நிச்சயம் இந்த படமும் வந்து வெற்றி அடையும். என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்தது நம்மளுடைய வடிவேலு அவர்கள். என்னத்தை சொல்ல சார், ஒரு தவம் தெரியுமா இது எங்கள் எல்லாருக்கும். திரும்ப அவங்கள நாங்கள்லாம் எப்போ பார்ப்போம் அப்படின்ட்டு காத்துட்டு இருந்தோம் ஆன் ஸ்க்ரீனில். ஆனால் நீங்கள் இத்தனை வருஷம் நடிக்கலை அப்படின்லாம் வந்து எங்களால் இப்படி யோசித்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் டிஜிட்டலில் மீம்ஸ் மூலமாகவோ மற்ற விஷயங்கள் மூலமாகவோ எங்களை பயங்கரமாக என்டர்டைனிங் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு புது பாட்டு வருதா, அந்த பாட்டுக்கு நீங்கள் ஏற்கனவே வேறு வேறு படங்களில் நிறைய முகபாவனைகள்லாம் கொடுத்து வச்சுருப்பீங்களே, அதை எடுத்து நாங்கள் மேட்ச் பண்ணி அந்த பாட்டை பார்ப்போம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள், என்னென்னவோ புயல் வந்தது, இந்த புயல் திரும்ப வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். இப்போ வந்திருக்கு வைகை புயல் வடிவேலு.
நாங்கள் எல்லாருமே ரசித்து பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கோம் உங்களுடைய காம்போக்காக. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நானும் வடிவேலனும் ரொம்ப எல்லாரும் சோகமாக இருந்த காலத்தில் நிறைய சிரித்து பண்ண கதை தான் இது. நாகசேகர், லைக்கா சுபாஸ்கரன் சார் மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய டெக்னீஷியனாக பண்ணுங்கள், எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டெலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்தாரு. அண்ணன் வடிவேலண்ணே மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வடிவேலண்ணே இந்த கேரக்டர் இதுவரையிலும் பண்ணல. ஒரு நல்ல ஒரு நகைச்சுவான படமாக அமையும். அவருடைய கம்பேக் வந்து ஒரு கொஞ்சம் கதை நிறைய காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2 வருஷம் நானும் அவரும் உட்காந்து ஃபுல்லாக இந்த ஸ்கிரிப்ட் பண்ணோம். பண்ணி 2 பேரும் உட்காந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இதை பண்ணலாம்னு சொல்லும்போது, சரி யாருக்கு பண்ணலாம் அப்படின்னும்போது நிறைய பண்ணலான்னா தடங்கள் வந்துகிட்டே இருந்தது. எது ஒரு ப்ரொடியூசர் வருவார் அப்புறம் பார்த்தா பண்ண முடியாத சூழ்நிலை. வடிவேலனுக்கு பிரச்சனைகள் இருந்தது. அப்புறம் வடிவேலன் ஒரு நாள் சொன்னார், இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாக அவர் தமிழ் குமார் இவர்கிட்டயே பேசிடலாம், சுபாஸ்கரன் சார்கிட்டையும் சொல்லிவிட்டு தமிழ் குமரன் மூலமாக பேசினார். அவர் உடனே சொன்னார், என்ன வடிவேல் நான் வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் தரமாட்டேன், எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, நான் வரேன் இந்தியாவுக்கு, நான் வந்தவுடனே உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் சொன்னார். அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து வடிவேல் அண்ணனுடைய கேட்டை ஓப்பன் பண்ணி விட்ருக்காரு. அதற்காக சுபாஸ்கரன் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதை கரெக்டாக வழிநடத்தி செல்ற, அப்புறம் இதை எங்களெல்லாம் கரெக்டாக வழிநடத்தி செல்லும் ஒரு குதிரையாக தமிழ் குமரன் இருக்கார். பத்திரிகையாளர்கள் எங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரும், ஏதோ இது முன்னாடி தப்பு பண்ணியிருப்போம், ஃப்ளாப் வந்திருக்கோம், இட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக வடிவேலண்ணா அந்த இடம் காலியாக இருக்குது. வடிவேலனுக்கு உண்டான அந்த இடம் காலியாகவே இருக்குது. நிறைய இது பண்ணாலும் வர முடியல. அதனால் வந்து அந்த இடம் அவருக்கான இடம் தான். அவர் மறுபடியும் வரணும். உங்களோட ஆதரவோடு இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த வடிவேலு அவர்கள் பேசுவார்கள். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், தமிழ் திரைப்பட தினசரி பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்படும். சங்க நிர்வாகிகள் இணைந்து அவரை இப்போது கௌரவிப்பார்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரைத்துறைக்கு மீண்டும் வருகை தந்திருக்கும் வடிவேலு அவர்களை எங்கள் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அவர் முன்னாடியே வந்திருந்தார்னா கொஞ்சம் கொரோனா இறப்பு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய மீம்ஸு அவருடைய பழைய காமெடிகளை வச்சு தான் இன்றைக்கி கொரோனா ஓரளவு குறைஞ்சிருக்கு. இன்னும் நல்ல முறையில் குறையும் என்று நம்புகிறோம். ஓகே, அதான் சார் பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயந்தான், எல்லா டிவி சேனல்ஸ்லையுமே இன்னமும் ஒரு நல்ல காமெடி பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய காமெடிகள் தான் வந்து ஓடிட்டுருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா நிச்சயமாக வடிவேலு சாருடைய இடத்துல வேறு யாரையுமே வச்சு பார்க்கவும் முடியல. இத்தனை வருஷங்கள் யாருமே அந்த இடத்தையும் பிடிக்கலை. அந்த இடத்துக்கு இவர் ஒருத்தர் மட்டும்தான் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு திரு வடிவேலு அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு உள்ளங்களாகிய பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மீம்ஸ் கிரியேட்டர் ஆகிய என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற லைக்கா நிறுவனத்துடைய சிஇஓ அன்பு சகோதரன் என் பாசத்துக்குரிய தமிழ் குமரனுக்கும் இந்த படத்துடைய டைரக்டர் சுராஜ் அவர்களுக்கும்
மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தமிழில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதாவது எனக்கு என்ன சொல்லணும் தெரியல, இருந்தாலும் என் மனசில் பட்டம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி துன்பத்தை வேறு யாருமே அனுபவிக்க முடியாது. இது இவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய வையை புயல் வையப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இடையில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சூறாவளி புயலே எனக்கு அடிச்சிச்சு. எனக்கு இதை நான் ஒரு ஒரு பத்திரிகையில் கூட சொல்லியிருக்கேன். ஒரு நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போய், எனக்கு ஐயா மனசே சரியில்லை, நிம்மதி இல்லை, தூக்கமே வரல, எனக்கு ஏதாச்சும் ஒரு மருத்துவம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டாக்டரை போய் கேட்டிருக்கான். அதுக்கு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் திங்கக்கிழமை வாங்க, நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இல்லைங்க, எனக்கு இப்போ தாங்க ரெஸ்ட்டு, உண்மையிலே எனக்கு மனசு இல்லைங்க, தூக்கமே வர மாட்டேங்குது, நிம்மதி இல்லைங்க, என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும், எனக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதான் சார், நீங்கள் நீ சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் திங்கக்கிழமை வாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இல்லை சார், என்னால் முடியாது, கண்டிப்பாக எனக்கு நீங்கள் இன்றைக்கி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறான். அப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, அப்போ ஒன்று செய்யுங்க, பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் நடக்குது, அவங்க ஒரு பப்புன்னு பிரமாதமாக காமெடி பண்ணுறான், அங்கே போகிறதுக்காண்டி நான் என் மனைவி டிக்கெட் வச்சுருக்கோம், என் மனைவியுடைய டிக்கெட்டை உங்கள்கிட்ட தர்றேன், நீங்கள் நானும் போய் அந்த சர்க்கஸை பார்ப்போம். அதில் அந்த பப்புன்னு பண்ணுற காமெடியை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மனசில் இருக்க பாரமெல்லாம் இறங்கிடும், அதுக்கப்புறம் ஈஸியாகிருங்க, திங்கக்கிழமை ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அந்த பப்புனே நான் தாயா அப்படின்னு சொல்லியிருக்கான். கிட்டத்தட்ட அந்தளவுக்கு தான் நான் வாழ்ந்தேன். நான் எனக்கு மட்டும் இல்லை, இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 4 வருஷமாக நான் நடிக்காமல் இருந்தது இல்லாமல் உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும், ஏன் இன்றைக்கி இவ்வளோ பேர் இவ்வளோ இந்த இடத்துல ஒன்றா உட்காந்துருக்கோம்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம் தான், பெரிய விஷயம். கொரோனான்னு ஒரு கொடுமையான நோய் வந்து தம்பி அண்ணன் பார்க்க முடியல, தாயை மகன் பார்க்க முடியல, மனைவியை புருஷன் பார்க்க முடியல, பிள்ளை அம்மை அப்பா அம்மா பார்க்க முடியல. அதாவது வெளிநாடுகளில் போய் இருந்தால் தான் நம்ம ஒரு தகப்பன் தாய் இறந்துட்டால் கூட அவங்க வர்றதுக்கு விசா கிடைக்காது, வந்து பார்க்குறதுக்கு லேட்டாகும். அடுத்த தெருவில் அது தன்னுடைய வீட்டில் ஒரு கணவனே இறந்தால் கூட மனைவி மாடியில் இருந்துக்கிட்டு, ஐயா சீக்கிரம் தூக்கிட்டு போங்க, என் பிள்ளைகளுக்கு வந்துட போகுது அப்படின்னு பயந்து நடுங்கிய காலத்தை அதிலே நம்ம எல்லாருமே சேர் பண்ணோம். அதாவது என்னுடைய பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனை ஆகிப்போச்சு, அந்த கொரோனாங்கிற பிரச்சனை வந்து உலகளாவியாக எல்லாரையும் பயமுறுத்தி அச்சுறுத்தி எல்லாரையும் மிரள வச்சு மொத்தத்துக்கு இந்த நாட்டு மக்கள் உலக மக்களுக்கு தூக்கம் இல்லாமல் ஆக்கிட்டு போயிச்சு அந்த கொரோனா. அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய காமி என்னுடைய காமெடி மக்களுக்கு பெரிய மருந்தாக இருந்தது, வந்து எனக்கு கிடச்ச ஒரு பெரிய மருந்து. அந்த நேரத்தில் வந்து நான் வந்து அந்த நேரத்தில் நம்மளுடைய காமெடியை மக்கள்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் என் மனசை தேர்த்திக்கிட்டேன். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தப்பிச்சு இன்றைக்கி வந்து இன்றைக்கி எனக்கு வாழ்வு கொடுத்து என்னை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தி இன்றைக்கி உங்கள் முன்னாலேலாம் கொண்டாந்து நிப்பாட்டினேன் என்னுடைய அண்ணன் சுபாஷ்கரன் லைக்கா தயாரிப்பான அண்ணன் சுபாஷ்கரன் வந்து எனக்கு லைவ் கொடுத்தது மட்டும் இல்லை, மக்களே சந்தோஷப்படுற அளவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய சுபாஷ்காரன் ஆகிவிட்டார் அவர். இன்றைக்கி அவருக்கு இந்த இடத்துல கோடான கோடி வணக்கத்தை நான் தெரிவிக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இந்த பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து என்னுடைய பயணம் கண்டிப்பாக ஒரு நகைச்சுவை பயணமாக இருக்கும், மக்களை இன்னும் நல்லா சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி தான் இந்த உசுர்ந்த விட்டு இந்த பூமியை விட்டு போகுங்கிறது எனக்கு என்னுடைய லட்சியம். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நம்ம எல்லாம் மறந்துட்டு, ஏன்னா ரொம்ப 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 இப்போ எல்லாருமே பாதிச்சிட்டோம். இன்னைக்கு நான் மட்டும்தான் பாதிச்சேன்னு வச்சேன், திரையுலகம் தான் நான் மட்டும் இல்லை, திரையுலகம் பாதிச்சு இந்த உலகமே பாதிச்சு போச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை கடந்து இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு திருப்பி இப்படி ஒரு வாழ்வு வந்தது, அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், மக்களுக்கு நன்றி சொல்லுவோம், என்னை வாழ வைத்து எனக்கு எனக்கு வாழ்வு கொடுத்து வரப்பிரசாதம் மாதிரி தந்த என்னுடைய மக்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, அதாவது தமிழக முதல்வர் ஐயா
ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவரை என்னைக்கு பார்த்தனோ அன்னிலேருந்து எனக்கு எல்லாமே அதாவது பிரைட்டாக இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது. நான் ஒன்றும் இல்லை, அவர் சும்மா போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததுக்கு முன்னால் யதார்த்தமாக எனக்கு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நினைக்கிறேன், நடக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்களுடைய உதவியெல்லாம் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் பேசுகிறத கேட்கும்போதே ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்தது, காத்துட்ருக்கோம் அதை, அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப வருது. அண்ட் இப்போது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஹெட் திரு GKM தமிழ் குமரன் அவர்கள் பேசுவார்கள். ஓகேதான். இல்லை, நாய் சேகர் தலைப்புக்கு வந்து பிரச்சனை இருக்குது, நீங்கள் தான் அதை வந்து பண்ணீங்க படம். அந்த நாய் சேகர் கேரக்டரை உருவாக்கின மூளை இது, முக நான். இதுக்கு பதில் அவர் சொல்லுவார். தலைநகரம் படம் டைரக்ட் பண்ணும்போதே நாய் சேகர்ன்ட்டு தலைநகரம் படம் பண்ணும்போது நாய் சேகர்ன்ற ஒரு கேரக்டரை நாங்கள் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து வடிவேலன் தான் நடிச்சிருந்தார். இப்போ கைப்புள்ளனை யார்? வடிவேலு. வீரபாகனை வடிவேலு. என்கவுண்டர் ஏகாம்பரன் வடிவேலு. அப்போ நாய் சேகர்னா வடிவேலோட முகம்தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இன்னொருத்தரோட முகத்தில் அதை வச்சு பார்க்க முடியாது. பதிவு பண்ணி வச்சிருக்கிறவங்க வந்து வடிவேலு சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். அதனால் அவங்க மறுபடியும் வடிவேலனை நடிக்க வந்திருக்காரு. அதனால் அவங்க வந்து அதை ஒரு பெருசாக சொல்ல மாட்டாங்க, டைட்டில் கொடுத்துருவாங்க. அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, அது டைட்டில் முடிஞ்சிடும். வடிவேலன் மீனாட்சி பேசுகிறேங்க. இந்த நாய் சேகர் கேரக்டர் கடைசியில் திரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு தான் முடியும். இந்த படத்தில் அவங்க கூட நயன்தாரா நடிக்காங்களா? அது கண்டினியூஸ் ஆகுது. அது அப்படி ஒன்றும் இல்லையே. அது உங்களுக்கு எப்படி தகவல் வந்திருக்கா? இல்லை, அந்த கேரக்டர் வந்து அப்படி தான் முடியும். திரிஷா இல்லைனா நயன்தாரா பார்க்க போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி இதில் அந்த மாதிரி இதில் ஒன்றும் கிடையாது. இது வேறு, இந்த கதையில் வந்து வேறு கதாநாயகெல்லாம் எனக்கு கிடையாது. இது கதையில் வந்து அவங்க நாயகி அவங்க. அப்புறம் 10 வருஷமாக அவங்க நடிக்க முடியாமல் நிறைய பேர் கேட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க, நடிக்க வேண்டாம் நடிக்க வேண்டாம்னு. வைகை புயலுக்கு அந்த கேட்டு போட்டவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லுதா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? அதனால தான் சொல்லுவேன். அதாவது நான் சொன்ன காமெடி தான், எனக்கு எண்டே கிடையாது. வேற என்ன, அதுக்கு மேலே என்ன சொல்லுது? 10 வருஷத்தில் கொஞ்சம் ஒரு 5-6 படம் நடித்தேன் நான். அதில் கூட நான் ஓரளவுக்கு சமாளித்தேன். இந்த இடைப்பட்ட காலங்களில் கால் வைக்க இடம்லாம் கன்னிவெடியாக வச்சாங்க, தப்பிச்சிட்டேன். இல்லை, நீங்கள் கால் வச்ச இடம்லாம் கன்னிவெடின்னு சொல்கிறீங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் சரியாக படத்துக்கு நடிக்க வரமாட்டீங்க, கரெக்ட் டைமுக்கு போகல, திடீர்னு இதெல்லாம் ஆர்டிஸ்ட்டை மாற்ற சொல்கிறீங்க, 10 கோடி ரூபாய்க்கு ஷெட்டு போட்டிருந்தோம், இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்குது, அவர்னால எங்களுக்கு பெரிய இழப்பாகி போயிடுச்சு. யார் சொன்னது? அந்த ப்ரொடியூசர் யார் அந்த படத்துக்கு? அந்த படம் இப்போ அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே இழப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் எவ்வளோ கொடுத்து அதை முடிச்சு வச்சிங்க? நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? 100 கோடி ரூபா கூட இழப்புன்னு சொல்லுவாங்க, விட்டுருங்க. உண்மையிலே இழப்பு இருந்துச்சா? நீங்கள் அந்த பிரச்சனைக்கு முடிவு எப்படி கொண்டு வந்தீங்க? பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சு? அதாவது இந்த படத்துக்கு சுபாஸ்கரன் தான் முதலாளி. அவர் என்னை நேரில் எனக்காண்டி லண்டன்லேருந்து இங்கே வந்தார், வந்து பேசி இந்த படத்தை அவர் எடுத்துக்கிட்டார். அது இல்லை சார், ஏற்கனவே அந்த இம்சி அரசன் 23 புலிகேசி 2 அந்த படத்துக்கு பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சுன்னு கேட்குறேன். அதை பற்றி வெளியில் இது பண்ணோம்னா, திரைப்பட தயாரிப்பாளர் திரு முரளி அவர்களும் மன்னன் இவங்களாம் சேர்ந்து ஸ்மூத்தாக வந்து இது பண்ணிட்டாங்க. எந்த இஷ்யூவும் இல்லை, செட்டில்மெண்ட் பண்ணிட்டோமா? அதுக்கு இல்லை, அது ஒன்றும் இல்லை, சிறப்பாக பண்ணிட்டாங்க எல்லாமே. பக்கம் நானா ஆத்தாடி அந்த ஏரியா பக்கமே போக மாட்டேன். அந்த சாவகாசமே நம்மளுக்கு வேணாம்யா. அது ஏனே பழச போகிறான். அதாவது எல்லாம் போய் எடுத்தோம்னா அது வேணாம்னு விடுங்க, வேறு எதாவது பேச முடியும். புதுசாக நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எதாவது நல்லா பேசுவோம். அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலே இந்த படம் பண்ணேன் நான். லைக்காக ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எதுவும் பண்ணுற ஐடியாவே கிடையாது. இனிமேல் அந்த மாதிரி படம் பண்ண மாதிரி பண்ண மாட்டேன். ஆனால் 2011 நீங்கள் 2011 லேசாக அரசியல் வந்து டச் பண்ணீங்க. நீங்கள் இப்போ அரசியலில் அப்போ குதிச்சு இருந்தால் இப்போ ஒரு எம்எல்ஏ ஆகிருக்கலாம், அதை வந்து ஏன் விட்டீங்க? உங்களுக்கு அரசியல் பிடிக்கலையா, இல்லை பிற்காலத்தில் வருவீங்களா? இல்லை, அரசியல் மூலம் திரையில் நடிப்போம். மக்களுக்கு பிடிச்சது இப்போ வந்து தேவை, நீங்கள் நடிங்க வடிவேல் அப்படின்றாங்க. அதனால் அது வேண்டாம். நம்ம எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கா? எதிர்காலம் என்றைக்கு வருதுன்னு பார்ப்போம். எதிர்காலத்தில் அந்த தேதியை பார்த்து சேர போகிறீங்கன்னு கேட்குறாரு. இது ஓவர் பிட்டு அவர் எடுத்துடுறாரு. அவருக்கு அதாவது அதே அவர் பாயாச ஒத்துக்கணும்னு ஒருத்தன் சொல்லுவான்.
அப்படியே எனக்கு கொஞ்சம் ஒத்துக்கணும் சொன்ன மாதிரி இந்த பார்ட்டி எப்படி பிட்டப்படுது பாருங்க. ஆனால் எப்போ திமுக வரப்போறீங்க சார்? முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திச்சீங்களா? என்ன பேசுனீங்க? ஏதாவது சொல்ல முடியுங்களா சார்? யார் கேட்குறீங்க? கையத்துக்கு நான் இதை இங்கே கேட்குறேன். ஆ என்ன சொல்லுங்கண்ணே? முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அது விஷயமா ஏதாவது என்ன என்ன பேசுறீங்க? ஏதாவது அவரை பார்த்தோன்னு சொன்னால் சீக்கிரம் படம் நடிங்க வடிவேல. கண்டிப்பாக அவங்க ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் நினைன்னு வாழ்க அப்படின்னு கொஞ்சம் பேசிட்டு நல்லா விசாரிச்சாரு. வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கலாம் கேட்டு விசாரிச்சு அனுப்புறாரு. யாருங்க கையை கையை தூக்குங்க. அம்மா அங்கே இருக்கார் அஞ்சு மணிக்கு அங்கிட்டு. ஆ சொல்லுங்கண்ணே. தயாரிப்பாளர் சங்கமா அல்லது முதல்வரை சந்தித்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அழைப்புங்களா? அதாவது முதல்வரை பார்த்ததுலேருந்து எனக்கு நல்லா நான் சொன்னேன்ல, பார்த்ததுலேருந்து எனக்கு எல்லாமே நல்ல வைப்ரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கமும் இறங்கி இந்த பிரச்சனையும் இல்லைங்க, உங்களுக்கு ரெட்டு கார்டே போடலங்க, யாரும் ரெட்டுன்னு சொன்னது பொய், இங்கே ரெட்டே இல்லை. வாய்மொழியில் தான் அவங்கள நடிக்க விடாமல் பண்ணியிருக்காங்க, அதனால் ரெட்டு கிடையாது. இங்கே வாங்க பிரச்சனை ஈஸியாக முடிச்சாலும் பேசி பண்ணுறது. அதுக்குள்ளே நான் சுபாஷ்கரன் சாரை நேரில் போய் பார்த்து பிரச்சனையை முடிச்சிட்டேன். நன்றி. இல்லை நாய் சேகரில் அண்ணனுக்கு ஜோடி கிடையாது, ஆனால் ஒரு லீடு ஹீரோயின் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, பெரிய ஹீரோயின் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க. அது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அண்ணனுக்கு ஜோடி கிடையாது படத்தில். இல்லை இது புதிய கதை சார். அந்த டைட்டில் அந்த அந்த படத்துக்கு அந்த டைட்டில் தேவைப்படுது, அதுக்காக தான் நாங்கள் இல்லைன்னா இப்போ நானும் ரவுடிதான்ற ஒரு டைட்டில் இருந்தது, அதை யாரோ வச்சாங்க, நாங்கள் கேட்கவே இல்லை. அது நம்மளுக்கு தேவைப்படலை. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வச்சாங்க, நம்ம அதை கேட்கல. நிறைய டைட்டில் வைக்கிறாங்க, நான் திரிசா இல்லை நயன்தாரா கேட்கல. இந்த கதை தேவைப்படுது எங்களுக்கு. இந்த நாய் சேகர்ன்றது இந்த படத்தில் நாய்க்கும் வடிவலனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதை வச்சு ஒரு கொஞ்சம் கதை தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த டைட்டில் நாங்கள் பண்ணுறோம். அண்ணா ரொம்ப நாள் கழித்து நடிக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. அண்ணா இங்கே பாருங்க அண்ணா, ரொம்ப நாள் கழித்து நடிக்க போகிறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஏற்கனவே சண்டைங்கிற படத்துலையும் விஜய் கூட ஒரு படத்துலையும் நடிச்சிருக்கீங்க, அதோடைய ஆடியன்ஸ் வந்து எப்படி உங்களுடைய ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சண்டைன்னு படத்தில் நடித்தேனா? இது என்ன புதுசாக இருக்குது? கத்தி சண்டை, கத்தி சண்டை, இந்த கத்தி இவர், கத்தி சண்டை இவர் தானே? ஆமாம். அதை வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏற்றுக்கிட்டேன். இல்லை சார், ஒரு வடிவேல் அண்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகன். அவருக்கு நிறைய, அதாவது ஒரு ஒரு சிங்கத்துக்கு தயிர் சாதம் வைக்கிற மாதிரி தான். அவருக்கு நிறைய காமெடி பண்ணோம்னா அவர் மிக பிரமாதமாக பண்ணுவார். சில டைமில் காமெடி பண்ண முடியாமல் போயிடுது. இப்போ இந்த படத்தில் வந்து அவர் என்ன சொன்னார், முழுக்க முழுக்க நான் நடிக்கணும், ஃபுல் காமெடியாக இருக்கணும் இந்த படத்தில், கொஞ்சமாவது நீங்கள் அப்படி இப்படின்னு போயிடாதீங்கன்னு சொன்னதுனால தான் சரி இந்த படத்தில் முழுக்க முழுக்க அவரையே வச்சு ஒரு கதை பண்ணிக்கலாம். இதுக்கு காம இந்த கதையில் அவர் ஒரு காமெடி நாயகன், ஃபுல்லாக காமெடியாக இருக்கும். மறுபடியும் உங்கள் எல்லோரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ண வருவார் அவர். ஒன்மோர் பண்ணுங்க. நாலு வருஷத்தில் ரெண்டு வருஷம் கொரோனா. ஏன் ஏன் என்னாச்சு கையால் விளங்காமையா போச்சு? ஏங்க நல்லா இருக்கங்க, அதெல்லாம் கண்டிப்பாக அதை விட பிரமாதமாக இருக்குங்க. வடிவேல் சார், படத்துல நீங்க நடிக்கிறதாக ஒரு இல்ல அப்படி வந்து இன்னும் பேசல. வேற யாரும் கேளுங்க. நானே சார், வடிவேல் சார், நீங்க நடிக்க வரீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடிகர்கள் யார் அது? ஆ சொல்லுங்க. கவிதா அம்மாவா? ஆமா. நீங்க நடிக்க வரது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடிகர்கள் யாரும் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணாங்களா? இது ஒரு க்வெஸ்சன். நிறைய ஃபோன் வந்துகிட்டு இருக்கு எனக்கு. நிறைய வருது, நிறைய ஃபோன் வருது. நீங்க நாலு படங்கள் நடிக்கிறதா சொன்னீங்க சில தினங்களுக்கு முன்னாடி பேசும்போது. நிறைய ஃபோன், எல்லாமே கதை நாயகன், எல்லாம் நல்ல நல்ல கதையா வந்திருக்கு.
லாரன்ஸ் ஃபோன் பண்ணார், அர்ஜுன் சார் பேசினார், ஆமாம் சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு. எல்லாம் எல்லா படங்களும் அப்புறம் அந்த லைக் அவ்வளோ சில படங்கள் பண்ணுறேன். ரெண்டு படம் முதல்ல கதையின் காமெடி நாயகனாக நினச்சிட்டு அப்புறம் பூரா கதாநாயகன் வேற காமெடியன் நான் அப்படி போகும். மற்ற நடிகர்கள் கூட ஆ அதான் அதான் அதுதான் இவர் படம் நம்ம பி வாசா டைரக்ஷனில் நம்ம இவர் லாரன்ஸ். எனக்கு பிடிச்ச நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு, தங்கவேலு, நாகேஷு, தேங்காய் சீனிவாசன், அப்புறம் சுள்ளிராஜன், அப்புறம் எல்லாம் எல்லோரும் ஆஹா ஒரு பாட்டு ஏரில் இருக்குனக்கு வந்திருக்கீங்க. சரி அடுத்து நெக்ஸ்ட்டு அண்ணா நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணா சோசியல் மீடியாவில் மீம்ஸ் கிரியேட்டர்லாம் நிறைய இருக்காங்க, உங்களை பற்றி எந்த சம்பவம் உலகத்தில் நடந்தாலும் ஒரு மீம்ஸ் உங்களை வச்சு போட்டுருக்காங்க. என்ன மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் உங்களை பற்றி மீம்ஸ் போட்டுருக்காங்க, உங்களை பற்றி பாட்டு எந்த பாட்டு என்ன படம் வந்தாலும் உங்களோட வெர்ஷன் சொல்லி போட்டுருக்காங்க. அந்த மீம்ஸ் இதெல்லாம் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்களா, உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? எனக்கு நீங்களே பத்து அனுப்பியிருக்கீங்க, எனக்கு நிறைய அனுப்புவீங்க, நம்ப நிறையா விஷயங்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா. அப்போ முந்தியெல்லாம் ஒரு மேடையில் ஒரு அரசியல்வாதி பேசிக்கிட்டு இருப்பார், அப்போ பேசிக்கும்போது நம்ம பதிலே சொல்ல முடியாது, கீழே உட்காந்து மீட்டிங்கு தான் பார்ப்போம், என்னென்ன பதில் பேச முடியாது. அப்போ நான்லாம் முந்தியெல்லாம் என்ன செய்வேன்னா, எங்கள் ஊரில் யாராவது மேடையில் ஒருத்தர் பேசியிருக்கும்போது இந்த நாட்டிலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கும்போது கீழே நான் கால் மேலே கால் போட்டு படுத்திருப்பேன். அவர் டேய் நான் ஒரு பெரிய மனுஷன் பேசியிருக்கேன், கால் மேலே கால் போட்டுக்கிறீங்க அப்படிம்பாரு. நான் சொன்ன கீழே படுத்தாயா காலத்துக்கு மேலே போட்டிருக்கேன், நான் மேலே என்ன காலத்துக்கு மேடையிலையாக போட்டிருக்கேன் அப்படிமே. இப்போ அந்த காலத்தில் எதிர்த்து எது முதல் பேச முடியாது, எது பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மீம்ஸில் எல்லா கவுண்டரும் வருது, ஒருத்தருக்கு பதில் சொல்கிறாருந்தால் உடனே செல்ஃபோன் மூலியமாக எல்லாமே வந்துடுது. ஒருத்தர் தப்பாக பேசினாலும் ரைட்டாக பேசினாலும் எங்கே தவறு நடந்தாலும் ஜங்கிலி ஏற்றாலும் ரேப் பண்ணாலும் உடனேக்கொன்னே இன்றைக்கி வந்து பூரா செல்ஃபோனில் வந்துடுது. இப்போ யாரும் தப்ப முடியாது, இப்படி ஒரு காலம் வந்துருச்சு இன்றைக்கி. அதானே நீங்கள் என்ன கேட்டீங்க, இப்போ சொல்லுங்க. கிரியேட்டருக்கு எனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே அது பெரிய மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு அதாவது உலகம் உள்ளங்கைக்கு வந்துருச்சு. செல்ஃபோனுங்கிறது ஒரு உள்ளங்கை மாதிரி, அது உலகமே உள்ளங்கைக்கு வந்துருச்சு. லேசாக இதில் விரித்து பார்த்தோம்னா எங்கெங்கே என்ன நடக்குது பூரா கண்டுபிடிச்சிடலாம். ஆ ஆ ஆ ஐயோ உங்களை தான் கேட்குறாருங்க. இல்லை இப்போ இல்லை இப்போ கொரோனா பிரச்சனைனால யாருமே இது பண்ணல. கொரோனா தாக்குமா முடிஞ்ச உடனே சரியாயிடும் இல்லை சார், ஒரு பெரிய படங்கள் வந்து சரியாயிடும். வெப் சீரிஸில் நடிக்கிறது தான் ஒரு செய்தி வந்தது உண்மையா? இல்லை அது நிறையா அதெல்லாம் பேசத்தான் செஞ்சாங்க, எல்லாம் அதை மாதிரி எதுவும் கமிட் பண்ணல நான். நடிப்புக்கு அப்பாற்பட்டு பொதுவா அந்தந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி சில எம்ஜிஆர் பாடல்கள் சிவாஜி பாடல்கள்லாம் கரெக்டான சிச்சுவேஷன் பாடுவீங்க. இப்போ கம்பேக் கொடுத்துருக்கீங்களா, என்ன பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களேன். படத்துலையா? இல்லை இப்போ உங்களுக்கு எப்போதுமே படத்துலேயும் நிறைய பாட்டு பாடுவீங்க, இப்போ என்ன பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க இந்த கம்பேக்கு? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், என் தாயை பார்த்து பாடுறேன். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும், பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. ஓகே அருமை. அண்ணா நான் மூணு நாலு மாதம் ஆகிட்டு திமுக ஆட்சி வந்து, திமுக ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிங்க? உதயநிதி ஸ்டாலின் கூட நீங்கள் நடிப்பீங்களா? நடிப்பேன் கண்டிப்பாக, கூட நடிப்பேன். திமுக ஆட்சி வந்ததுலேருந்து எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு, மக்கள் சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மீடியாவில் நிறைய விஷயங்கள், மக்களுக்கு நிறைய திட்டங்களை அவ்வளோனா நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்க, மக்கள் மத்தியில் பெரிய சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் தான், மக்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான். முதல்ல அதைத்தான் நான் பேசிக்கணும். விவேக் தானே? ஆ
எங்கே நாங்கள் அதாவது முதல்ல அவ அப்போ முதல்ல என்னுடைய நண்பை விவேக்குத்தான் நான் முதல்ல எழுந்திரிச்சு முதல்ல நான் அஞ்சலி சொல்லியிருக்கணும் மறந்துட்டேன். ஒரு அருமையான நண்பை அவன் அவன் இறந்தது வந்து இந்த திரையுலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் பெரிய இழப்பு அது. அவனுடைய இறப்பை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நல்ல என்னுடைய சக நடிகை அவன். அந்த நண்பன் போனது எனக்கு பெரிய மிகப்பெரிய வேதனை. எவ்வளோ வேதனை இல்லை நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடந்த வேதனையெல்லாம் எவ்வளோ நடந்திருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்துக்கிட்ட பிள்ளை இழந்து கணவன் இருந்து குடும்பத்தில் எத்தனையோ பேர் இழந்து மக்கள் தவிர்க்கிற நேரத்தில் இப்படி விவேக்கும் அந்த குடும்பத்தை விட்டு போனது வந்து ரொம்ப வேதனையான விஷயந்தான். அவன் ஆன்மா சாந்தியடணும். அன்றைக்கி அந்த இடத்தையும் சேர்த்து நிரப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான். கண்டிப்பாக அவன் ஆன்மா சாந்தி அடையணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் நிறைய இருக்கு. வந்துட்டாயா வந்துட்டேன் நானே சொல்லவா வந்துட்டாயா வந்துட்டாயா. தற்போது லைகா ப்ரொடக்ஷன் ஹெட் திரு ஜி கே எம் தமிழ் குமரன் அவர்கள் பேசுவார்கள். எங்களின் அழைப்பை ஏற்று வரையறிந்துள்ள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுமை பிரம்மாண்டம் திரைத்துறையில் தனித்து விளங்கி வரும் எங்கள் லைகா நிறுவனத்தின் தலைவர் திரு சுபாஸ்கரன் அவர்கள், நகைச்சுவை ஜாம்பவான் வைகை புயல் அண்ணன் திரு வடிவேலு அவர்களை வைத்து புதிய படம் ஒன்று தயாரிக்க உள்ளார். முழுக்க முழுக்க நகைச்சுவை சார்ந்த படமாகவும் திரு சுராஜ் அவர்கள் இயக்க உள்ளார். இந்த படத்தை ஒத்துழைப்பு கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடித்து வைத்த தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முரளி மற்றும் மன்னன் செயலாளர் மன்னன் அனைவருக்கும் லைகா நிறுவனத்தின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் லைகா நிறுவன தலைவர் திரு சுபாஸ்கரன் அவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.